வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மோர் தென் அ மேரிட் கப்பிள் பட் நாட் லவர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உலகம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உனக்கும் சக்கர சபாவுக்கு என்னடாச்சு, ஏன் அவளை பற்றி டாபிக் எடுத்தாலே இங்கேருந்து ஓடி போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு கம்மம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து அப்படியே தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ ஏதாவது தப்பு எதாவது பண்ணிட்டே அப்படிங்கும்போது தப்பானோடனே வத்தனாபி வந்து இவங்க கிட்ட வந்தது பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கீழே சக்கர சபா அங்கே இருக்கிற குப்பை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, டேய் கண்ணி பசங்களா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வத்தனாபியோட ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. டே உன்னதான் கூப்பிட்றாங்க அப்படிங்கும் போது, வா வந்து சக்கர சபாவுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும் போது, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி நினச்சிட்டு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. உடனே காமோ தன்னோட ஒய்ஃப், அதாவது மேரிட் கப்பல் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சொன்ன உடனே நானும் காமோ இதெல்லாம் பார்த்துக்கிறோம், அவ சரி நீயும் சக்கரவசாவும் இங்கிறது சேர்ந்து தூக்குங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் நீ நானும் சேர்ந்து தூக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்டா இப்படிலாம் இருக்கிற, அவள் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வந்து அர்ஜென்ட்டாக இப்படி ஏதோ யூரின் வர மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படிங்கும்போது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சக்குரோசாவை அந்த பொண்ணு எல்லாமே சேர்ந்து அந்த குப்பையை தூக்கி போட்டுவிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வத்தனபி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டுருக்காங்க. ஏ வத்தனபி ஃபஸ்ட்டு இதை மட்டும் சொல்லு, உனக்கு அந்த வெர்ஜின் பையன் மேலே எதுவுமே லவ்வெல்லாம் எதுவுமே இல்லை இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, எதுக்கு இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டுருக்கிறீங்க, வேணால் ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு விளாண்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ விளாண்டதுக்கப்புறம் நீ தான் ஃபஸ்ட்டு ஜெயிச்ச, அப்போ நீயே சொல்லு அப்படிங்கும்போது, உனக்கு அந்த பையன் மேலே எந்த லவ்வுமே இல்லை இல்லை அந்த வெர்ஜின் பையன் மேலே, நீ இல்லைன்னா சொல்லு நீ எனக்கு என்னமோ நீ யாக்கியின் மேலே நல்லா லவ் காட்டுறது தான் தோணுது அப்படிங்கும்போதே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் எல்லாமே காணாமல் போயிருமில்ல, அப்போ சரி நான் கிளம்புறேன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்துருக்கு நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாமியும் பத்தனம்பி ஒன்று சேர்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா யக்கூட்டோ, அதாவது எல்லா சீரீஸ்லேயுமே ஜாப்பனீஸ் சீரீஸ்லேயுமே யக்கூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு போடுவாங்க பார்த்திங்களா. ஏய் நல்லா கட்டுறா நீ, என்ன இப்படி சும்மா கட்டிகிட்டு இருக்கிறேன், நல்லா டைட்டாக கட்டு, அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தா பொண்டாட்டியும் இன்னொருத்தனோட டேட்டிங் போகிறத நான் இப்போ தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து சொல்லிடுறப்பாப்பில், அதெல்லாம் இருக்கட்டும் சரி எனக்கு இந்த நாட்டை கட்டி விடு அப்படிங்கிறாங்க. எனக்கு இது எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்ன நீ கற்றுக்கோ, எப்படியாவது நீ இது கற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பொறாமப்படுறியா, நான் மினாமி கூட போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் பொறாமை அப்படிங்கிறாங்க. எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது நீ ஃபஸ்ட்டு கூட நான் உனக்கு அதை கட்டுற வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஏ ஜீரோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ண அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு நான் சொல்கிறது புரியலையா, இந்த யுக்கட்டா ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது, நான் உனக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகுது, பத்தனாவி உனக்கு ஒன்றும் இது டைட்டாக இல்லையே அப்படிங்கும்போது, எனக்கு டைட்டெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபெஸ்டிவலுக்கும் இவங்க பார்த்திங்கன்னா யுக்கட்டாவை போட்டு எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு அங்கே இருக்கிற கடை எல்லாமே சுற்றி பார்த்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மினாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்குறோம், அப்போ நீ கண்டிப்பாக நீ மினாமியோட ஒன்றா சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர போகிறவங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டுருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியலையே, எனக்கு வந்து எனக்கு ஜீரோ தான் கட்டி விட்டான், இருந்தாலும் எனக்கு ஜீரோ மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஜீரோ மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது மினாமி மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது, திடீர்னு மினாமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஏ மினாமி எங்கே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு அவன் மினாமி இங்கே வரல, அவனுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்குதாம்மா அதனால சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வேலை இல்லை, அவனுக்கே இங்கே வேலை இல்லை, உங்களுக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் அவன் இல்லைன்னா எங்களெல்லாம் போக சொல்லிடுறாத, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் எல்லாருமே செஞ்சு தரோம் அப்படின்னு வத்தனாபி கிட்ட வந்து கேட்குறாங்க. அவள் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இப்போ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக வச்சிட்டாங்க. ஏ என்னை மன்னிச்சிரு வத்தனாபி, இங்கே ஜீரோ மினாமி வரல இல்லை அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு, நான் வந்து மேக்கப் போட்டேன் அது எல்லாமே சரி வீணாக போயிடுச்சு, நான் அவனை பார்க்கறக்காக தான் இவ்வளோ நேரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு மினாமி வந்து ரொம்பவே பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு ஜீரோவை ரொம்பவும் பிடிக்கும், ஏன்னா அவன் எனக்காக இந்த யுக்கட்டாவை கட்டி விட்டுருக்கிறான், எனக்கு இப்போ எந்த ஃபீலிங்ஸுமே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி மைண்ட் கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே சாப்பாடு வர சொன்னால் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னால் முடியும், நான் மினாமியே எப்படியாவது நான் அடைஞ்சே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பயம்போர் ரொம்பவே அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சுற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா சக்குரசோட மினாமி வந்திருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க உடனே ரொம்பவே சோகமாயிட்டாங்க. ஏய் மினாமியே வரல, அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆறுதல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க வத்தனாவிக்கு மட்டும் தான் தெரியும் மினாமி இங்கே வந்திருக்கான்னு. என்னை மன்னிச்சிரு சக்குரசோ, எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி போகிறதுனால வீட்டு சாமான எல்லாமே உன்னையே வாங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மினாமி சாரி கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நான் அவங்க கூட ஒரு மேரிட் கப்பலில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இந்நேரம் ஜீரோ என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு
சகுரா சாவை யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தலைவரை வீட்டில் வந்து சோகமாக இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு இங்கேயே சளி பிடிச்சிக்கிச்சு, இந்நேரம் அவள் அக்காரி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பாள், மினாமியோட செம ஜாலியாக இருப்பாள், அவள் என்னென்ன பண்ணிகிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ வந்து எக்கச்சக்கமாக என்னென்னமோ யோசிச்சுட்ருக்கிறாங்க. எனக்கான நேரத்தில் நான் இப்போ என்ன பண்ணணும், இந்நேரம் வத்தன அப்படிங்கிறதா நான் என்ன பண்ணியிருப்பேன், அவளுக்கு என்கிட்ட இருந்தால் நான் என்னென்ன சான்சஸ் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஐயோ டே ஜீரோ என்னடா பைத்தியக்காரமாக யோசிச்சுட்டு இருக்கிற, கம்மு நிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. அட வத்தனாபியா என்னாச்சு அப்படிங்கும்போது வத்தனாபி பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அட ஏன் என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, சரி நீ எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க கதறி அழுகும்போது இன்னும் ஓடி வந்து பார்க்கும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோடனே வீட்டை திறந்து பார்த்தா வாசப்படியிலே இதுக்கு வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஜீரோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் அழுகாத, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, சரி வீட்டுக்கு வந்துட்டேல வா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விடுறாங்க. பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே போய் கவுள கட்டி பிடிச்சிக்கிட்டு செம்மையாக கதறி அழுகிறாங்க. ரொம்பவே அழுதுட்ற என்ன நல்லா அழுகு, ஏன்னா அழுதாத பிரச்சனையெல்லாம் தீந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானவெடிகளெலாம் ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் வானவெடிகளெல்லாம் உன்னோட சேர்ந்து பார்க்குற பாரு எனக்கு எல்லாமே தலை விதிரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சரி என் ஃபஸ்ட்டு பேரை சொல்லி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்காரி என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த பெல்ட் இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டி விடு அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க டைட்டாக கட்டி விடும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெமரி ரீகேப் மாதிரி வருது. எனக்கு இது எப்படி கட்டணும்னே தெரியலையே வர்த்தன் அபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சரி கொண்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுங்கும்போது இவர் பார்த்திங்கன்னா வர்த்தனாபியோட இடுப்பு மூலமாக கையை விட்டு ஃபோனை பிடிச்சிட்டாங்க. ஐய் ஜீரோ என்னை அப்படி கொஞ்சம் நேரம் பிடிச்சிரு, ஏன்னா எனக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, என்னை நீ வர்த்தனாபி வர்த்தனாபின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அக்காரி அக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபஸ்ட்டு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அதாவது இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து உள்ள இன்னும் அப்படி ஏறுது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இவங்க பார்த்திங்கன்னா வானவேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவ அப்படி அழுதுகிட்டு கூப்பிடும்போது நான் என்னன்னு கூட யோசிக்காமல் நான் இவளுக்காக போயிருக்கிறேன் அப்படின்னா இவளுக்கு எனக்கு என்ன இருக்க போகுது எனக்கு எதுவுமே தெரியலையே, அப்போ சரி இது எதவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கப்படுது. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டர் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ் 2.0.